ஐபிஎஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு உறவுப்பாள நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி. இன்றும் கூட போர் தாண்டவமாடிய பூமி முல்லைத்தீவு மாவட்டத்திலே மூங்கலாறு என்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்றோம். 200 வீட்டு திட்டம் என்கின்ற ஒரு சிறிய கிராமம், அங்கேதான் வந்திருக்கின்றோம். நாங்கள் இங்கே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த இல்லத்துக்கு வந்த நோக்கம் இவர்களை பேட்டி காண்பதற்கு அல்ல, இன்னொரு வீட்டுக்கு பேட்டி காண்ட சென்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உதவி செய்வதை விட நீங்கள் இன்ன இடத்துக்கு போங்க, இந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்வோணும் என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையிலே இன்று அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றோம். வாங்க, உள்ளே போய் அந்த அம்மாவோட கதைச்சு இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அம்மா. கணக்கு குட்டிஸ் எல்லாம் இருக்கணும். முத்துமணி அம்மா, முத்துமணி அம்மா சொல்லுங்க. நாங்கள் இப்ப இன்னொரு நிகழ்ச்சிக்காக இன்னொரு வீட்டை போன் நாங்கள். அப்ப முத்துமணி அம்மா பத்தி அவர் சொன்னார், இப்படி இப்படி ஒரு பாட்டி இருக்கிறா, இப்படி ஒரு பாட்டி இருக்கிறா, அவ வந்து இப்படி கணக்க பிள்ளைகளை வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. பின்னருக்க வந்து பாட்டின் சிச்சுவேஷன் என்ன பிரச்சனை என்ன நிலைமைன்றதை பார்த்து கொண்டு போகலாம்னு வந்திருக்கோம். வணக்கம், வாங்க தம்பி, வாங்க தம்பி. என்ன பேருடா தம்பிக்கு? இங்க கிட்ட வாடா மாமாவுக்கு பக்கத்துல வா. என்ன வக்கம், என்ன பேர் தம்பிக்கு? கோகுலன். கோகுலன்டா சரியான குடும்பத்தின மேலே இருக்கா? பேருக்கு எத்தனை மாதிரி, எத்தனை வயசு கோகுலனுக்கு? 11 மற்ற எங்க மிச்சாங்களெல்லாம் உங்களை பார்க்க ஒரு மாமா வந்திருக்க, வாங்க. சரி சொல்லுங்க முத்துமணி அம்மா, இதெல்லாம் யாரு? பேரப்பள்ளியார். அண்டா உங்களோட மகளிட பிள்ளையார் பெரிய கதையா கிடையாது. ரெண்டு பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள், ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அஞ்சு பிள்ளைகள், அப்புறங்க ஒண்ட முடிப்போம். அந்த அஞ்சு பொம்பளை பிள்ளை இந்த அம்மாங்க நீர் இந்த அண்டைதான் கொழும்பால வந்து நிக்கிறான். தம்பளம் மலை 27 காசு கொடுங்க பிள்ளைங்க வந்து சட்டைங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. அவன் எங்கட மகன் உங்களை இருக்கிறான். அப்ப வந்து நம்ம இந்த காசு நம்ம எவ்வளவு நாள் வர ஒண்ணு கேட்க, நாங்க கேட்க போயிடல.
இந்த பொண்ணுங்க ஜனங்கள் இதக்கத்தை வந்துட்டேன். நான் அதோட இந்த லீவு தான் கூட்டிகிட்டு போனேன். என்ன உறுப்பு தான் அவள் இந்த அண்ணியோட வந்துக்கிறேன். அண்ணியோட காசு அண்ணன் கொடுத்தேன். அந்த காசு எடுத்தேன் 15 நாளைக்கு ஒரு காலத்து காசு எடுத்தேன். மிச்ச கடையில் கடை கொடுக்க மாட்டேன். நீங்கள் என் கடை கொடுப்பேன். இது அவங்கள அனுப்பி கொடுப்பேன். படிப்பிச்சு வந்துட்டேன். என்ன படிக்கிறீங்க? ஒன்பதாம் ஆண்டு. நீங்கள் எட்டு. என்ன மிச்சாக்கடை கூப்பிடுங்க. அப்போ நீங்க கதையை சொல்லுங்க. அப்போ இப்படிதான் இப்படிதான் ரொம்ப நேரம் வந்து பார்க்கலாம். இது கட்டுங்கம்மா தமிழ்ல விட்டுடுறேன். ஒவ்வொரு நேரம் வந்து பார்ப்பினோம். ஆனால் இதுவரைக்கும் அஞ்சு ஆக வந்து பார்க்கணும். உங்களை வந்து வந்து பார்த்து ஒரு பாட்டி வந்து பார்த்துட்டு போ. ஓகே, பார்த்துட்டு என்ன செய்யணும்? இப்போ பார்த்துட்டு வந்து அவர் பார்த்தா ரெண்டு வந்து உங்களுக்கு வண்டிக்கு உதவி செய்யணும். நேற்றைக்கு இவ்வளோ கொப்பி இல்லை. ஓகே, உங்களுக்கு சொல்லிட்டு அண்ணன் தான் பண்ணிக்கலாம் போகல. அவர் செஞ்சது இல்லை. டைனட்டியோ காசு சொல்லும் இல்லை. 100 ரூபா காசு போட்டு வச்சிருந்தான். சரி, அந்த 100 ரூபா கொண்டு தான் கடையில் கொண்டு போய் இவாவுக்கு கிளிப்பு அவங்க போட்டு இவன் 100 ரூபாயும் சரி. இந்த இவன் கூப்பி இல்லையா பள்ளிக்கூடம் போக. அப்போ நான் நில்லு நாளைக்கு பார்த்து கொண்டு தாருன்ற அப்புறம் இன்னைக்கு அன்றைக்கு அவன் போகல. சரி, இப்படியான சூழ்நிலை தான் நான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கேன். யாரு வேண்ட நம்பர் இருக்க அடுத்து பிரேமிட்ட கொடுத்துருங்க. உடனே வந்து சாந்திக்க சொல்லி கொப்பியை பெஞ்சில வரைய கவுண்டர் வச்சிடும். ஆ ஓகே, இன்றைக்கு எப்படி இதுதான் சூழ்நிலை. ஓகே, நீங்களும் மேற்கொண்டு படிக்க கூட வசதி இல்லை. ரெண்டு தகவலும் பிடிச்சேன். நான் என்ன செய்யலாம்? அப்பதான் நம்ம நான் படிக்கிறேன். நான் என்ன கூட வேலை செய்து கொடுக்கணும். ஸ்டுடியோ நிக்கலாம் சம்பளம். அவர் வேலைக்கு போக ஒடிக்கிட்டது. அவன் முட்டு எடுக்கணும்னு சொல்லி அண்ணன் போன் அடிச்சேன். பல கடையில் வந்து நீங்கள் சும்மா செலவு கண்டாலும் கூட சில இருந்து குடிக்கிறது கொஞ்சம் அது அவற்ற கைத்தில் கொண்டாட முடியுதான் அந்த நினைக்கிறேன். இதை வந்தால் எனக்கு பயம். எனக்குலாம் குமர்க்க முடியாது. அந்த கசிப்பு கதை கசிப்பு 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 அதான் இதாகவே இருக்கும். 12 மணிக்கு உள்ள உள்ள விட்டு நான் இதெல்லாம் படுக்கிறேன்னா நான் கதைதான் முடியும். இருங்க நீங்கள் இந்த உறவுகளுக்கு ஒரு செய்தியை இந்த இடத்துல இந்த அம்மானுடா பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே வந்து நிறைய பேர் வரையினும் இதே மாதிரியான ஆக்களுடைய நிலைமையை பார்க்கணும். மிக சந்தோஷம் அவளோட கலந்தாலும். இன்னொன்று என்னண்டா, அன்றைக்கு இந்த ஏரியாக்கில் 4 சைக்கிள் வந்தது. சரி, அப்போ 20 ஓகே
சைக்கிள் வந்ததான். அப்போ இந்த புள்ளியெல்லாம் ஜாயின் இருந்தது. அப்போ இது வெளியாண்டா இருந்தப்போ நான் என்னோடனே இருக்கிறான் எல்லாம் சவுரங்களானே. அப்போ ஏரியாக மூன்று சேர்க்க கொடுத்து இவியல் வரையின அவருக்கு தான் வந்தது சைக்கிள். அவருக்கு வரையினா வண்டி இருக்கிறாங்க நம்ம சைக்கிளை வட்டி வரையாறுவா கொடுத்துட்டேன். நான் வந்தேன் இதோ சொல்லிட்டு சொல்ல முந்திராக ஃபோன் அடி அவர் சொன்னேன் நான் மணிக்கிறதுக்காக காரியத்துக்கு வாங்கிட்டு நான் வந்து நான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அவளுக்கு பத்து மணிக்கெல்லாம் தவிர்த்து வந்துட்டு நான் தான் போனேன். பத்தரை மணி அங்கே போய் இது வந்தது வீட்டை நாலு மணிக்கு ரெண்டு மணி மட்டும் நான் இது ரெண்டு இருந்து பார்த்தேன். அங்கே எம்பின்ற ஆஃபீஸில் ஆஃபீஸில் இருந்தால் வரவே இல்லை. பெரிய ஆஞ்சிலும் பண்ணாமல் சாக்கிலும் மணா கொண்டு மணா வீட்டை போகமாட்டு கூட்டி கொண்டு வந்துட்டு இந்த பிள்ளைங்க சேர்த்துட்டு வண்டியில் குடிச்சு விட்றதுக்கு ஃபோன் வந்துடுது. அம்மா வந்தேங்க நான் நேற்று மணி சாப்பாடுக்கே வங்கியை நான் படுக்கேன் ஃபோன் பண்ண நான் அந்த காவிரிந்து வேண்ட வண்டி அம்சம் எனக்கு இல்லை. நீங்கள் சொன்னதான் நான் வந்துடுறேன் ரெண்டு போட்டு சொன்னேன். நீங்கள் அடுத்த ஓசுக்கு வந்தால் பார்க்கல நான் உங்கள்டே நான் எதிர்பார்க்க இல்லை. நீங்கள் சொன்னதாக நான் வந்துனேன் அடுத்த நாளைக்கு வந்து நான் போயிடுறேன். ஓகே. இந்த அம்மாவை சந்திச்சதில் நிறைய விஷயங்கள் நிறைய வருது, நிறைய மாற்றங்கள், நிறைய பேர் இங்கே வந்தவையை பார்க்கணும். பார்க்குறது சந்தோஷம், இவர்களை தேடி வர்றதே ஒரு பெரிய விஷயம். தேடி வந்து பார்க்கணும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கே வந்து சளிப்பு ஏற்பட்டு இருக்குது. காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்க்கணும், எல்லாரும் பேட்டி எடுக்கணும், புகைப்படம் எடுக்கணும். ஆனால் அதோட சரி, எந்த விதமான ஒரு உதவிகளும் இல்லை. ஆனால் அம்மாவுக்கு தெரியும் இது ஐபிசி தமிழ் என்ற தொலைக்காட்சி இங்கே இல்லை, வெளிநாட்டில் தான் இருக்குது. நாங்கள் வந்து இப்படி பார்த்து உங்களோட கதைச்சிட்டு போகிறது மட்டும் இல்லை, நீங்கள் இதுலேருந்து ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். எங்களுடைய தொலைக்காட்சியை பார்க்குற மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கணும், நிறைய பேர் வந்து உடனடியாகவே உதவி செய்யணும். அதுக்கு ஒரு உறவு பாலமாக ஐபிசி தொலைக்காட்சி இருக்கும். நாங்கள் நின்று அதை செயற்படுத்துவோம், அவ்வளோதான் நாங்கள் செய்வோம். நீங்கள் மனம் பிறந்தாதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சுமை ஒன்று இருக்குது. இப்போ பார்க்க தெரியுது எத்தனை ஒன்பது ஒன்பது பேரா நீங்க? எங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க, மிச்சம் நாலு பேர் அவருக்கு எத்தனை வயசு? பதினெட்டு வயசு. சரி, அவன் போயிருக்கலாம். அந்த இன்னொரு பொடியன் பத்தாம் ஆண்டு வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் கலாச்சி வேலை போகிறான். நீ ரெகுலர் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் அவ்வளோ இல்லையே போகல. அதாவது எல்லாருக்கும் படிக்கிறது விருப்பம் இருந்தாலும் வசதி இல்லாத காரணத்தால எல்லாரும் போய் சின்ன வயசுலயே எதிர்பார்க்கிறேன். அப்ப அதுவே நிறைய உண்டு. அம்மா உங்களுக்கு புரியா இவங்க அப்பா வருஷத்தே குடும்பம் ஜகங்களுக்கு எதிர்ப்புகளும் கூட அதனால அவன் இப்போ ஒரு வருஷமா வச்சுக்கிறீங்க. நானும் அவன் கூட கலைக்கிறேன், பிள்ளைகளும் போகல. அதான் வந்து அப்பாவுக்கு தெரியுமா நாங்க அதிஞ்ச வாரம் அப்படி கலைக்க போறோமா? போனது சொன்னவா அப்போ வந்து பிள்ளைங்க அம்மா பின்னாடி நீங்களா சொல்லணும். நான் இந்த மாமாவோட நினைக்கிறேன் ஒன்று நம்ம அருமையோட தம்பி அவர் எத்தனை ஒரு பிள்ளைகள பார்க்க அது தெரியும். அந்த பதினஞ்சு என்ன வந்தா கண்டு தெரியுது. அதில் பிள்ளையோட போகல நானும் சொன்னேன். அவங்க கல்யாணம் கட்டத்தில் யாரும் நான்கிட்ட அஞ்சு பிள்ளையோட இது போனார் மெட்ரோ மெட்ரோன்ற அந்த ஆறு இன்னொரு கல்யாணம் கட்டுவாங்களா அது தான் அவங்க எப்படி அங்கே மட்டும் நாளைக்கு ஒரு என்ன பேர் மகனுக்கு அவருக்கு சபாபதி. சபாபதி மூணு நேரத்துக்கு என்ன ரெண்டு கிலோ அரிசி போடுவோம். சரி, சின்ன ரெண்டு கிலோ மாவு வேணா முட்டை வைக்கலாம்.
கடனுக்கு வாங்குறதானே பின்னாடி கூட்டி சாப்பிடுங்க. உங்களுக்கு வேலை யோசனை அதோட நான் நின்றாப்புல பாட்டு போனா கட்டினா பாட்டுக்கு போறேன். முட்டு இருக்கா உங்களுக்கு? அதோ பம்பு பண்ணி வேண்டிய அப்படி தான் ஆகுது. மாதம் கிளீனி போட்டுக்கிடாது. எனக்கு ஒரு பம்பு எடுத்தால் ஒரு மாதத்தே காணாது. இங்கேயும் கொடுக்கலாம், இந்த கிளீனிக்கில் போய் அங்கேயும் கொடுக்கலாம். அது பாத்தி போன யோசனை. இப்ப உங்களுக்கு என்ன என்ன தேவையா இருக்குது? என்ன பிரச்சனை? எனக்கு மாதம் சரி. நீங்க இந்தியில இருந்து எத்தனை பேர் பள்ளிக்கிடம் போயினோம்? இவ்வளவு பேரும் போயினோம். இவ்வளவு பேர் இந்த படிப்பு செலவை நான் பாக்குறேன். நீங்கள் படிப்பை விடுங்க. படிப்பை இந்த புத்தகங்கள், அவன் போக்குவரத்து, பேக்குகள், அதுகள் இதெல்லாம்னு சொல்லி நான் ஒரு ஆளை அனுப்பி விடுறேன். அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவைய வந்து மாசத்துக்கு ஒருக்க வந்து பாக்குற மாதிரி நான் செய்யணும். புடிச்சு அடிச்சுடுவோம் வேண்டிய நான் யாழ்ப்பாணத்துல சங்கானே அதை விட நீங்க என்ன என்ன உதவிகள் உங்களுக்கு இருந்தா நீங்க எல்லாம் எடுப்போம். என்ன உதவி செய்தா? இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்போம். நாங்கள் இருந்து கதைக்கிறதுகள், உங்களோட பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள். இப்ப அம்மாவை கொண்டு வரையில, அம்மா விரும்பி வந்தாலும் வழியா, அம்மாவை நாங்களும் செய்யல. அப்பா சொன்னாரு, நான் செய்யற அளவுக்கு இல்ல. அந்த ஊரில் இருக்கு, நான் மாமியை கூட்டிக்கு பிள்ளைகளும் கூட்டி அங்கே இருக்கேன். இங்க எந்த பிள்ளைகள் நான் சம்மதிக்கலாம் இல்லை, அதுக்கும் இல்லை அவ சம்மதிக்கலாம். இப்ப எனக்கு பிள்ளைங்களை என்ன மனம் படைச்ச சனங்களோ தெரியல. இவ்வளவு அழகான சின்ன பிள்ளைகளை விட்டுட்டுன்றது வந்து இந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அரக்கமனமா இருக்கணும் இல்லையான்னு சொன்னா அப்படி வேற இல்லாது. சரி, அதை விடுங்க. இப்ப அதை செய்ய இல்லாது வேற என்ன முறையில நாங்கள் உங்களுக்கு அல்ல நாங்கள் எல்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் வந்து உங்களுக்கு என்ன வகையில உங்களுக்கு உதவி செய்யலாம்? என்ன உதவியை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? பள்ளி பசியில வருதுதம்மா. அதை சரி வாங்க, உள்ள வாங்க, உங்களோட சமையல் கட்ட பாப்போம். இன்னொரு ஆள் இருக்கணும், இன்னொரு தங்க அக்கா இருக்கிறான். எல்லாருக்கும் மூத்தவரா? மூத்தவன் அதான் மூத்தவன். அஞ்சு பிள்ளைகள். அப்பா வந்து ஒரு முன்னாள் போராளி, இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறார். அம்மா வந்து இல்லை, அம்மா இல்லையான் இல்லை, அம்மா போயிட்டான். எந்த வீடு இதுதான் பாருங்க, நிலைமையை பாருங்க. நாங்கள் இப்போ உங்களோட கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையும் போட்டு நாங்களுக்குள்ள ஜடிக்க போகிறோம். உங்களுக்கு இன்றைய சாப்பாடு இல்லை, பிரச்சனை இல்லையே. சுட சுட சாப்பாடு மத்தியானம் மூங்கிலாறுல மணியம்மா. மணியம்மா வரக்கே இல்லாத அருமையான சாப்பாடம்மா, சூப்பரா இருக்கு. Thank you.
ரெண்டைக்கும் கூட விட்டு சாப்பிடணும்னு நான் கழுதியிருக்கேன். நல்ல சாப்பாடு. நன்றி நன்றி. ஒரு அம்மம்மா, 9 பிள்ளைகள். நாங்கள் இப்போ மூங்கிலாறு பிரதேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இவங்க ரெண்டு பேருடைய அம்மாக்களும் வந்து ஒரு அம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டா, தொடர்பு இல்லை. இன்னொரு அம்மா வந்து உள்ளூர்லேயே வெளியில் போயிட்டா. அதனால இந்த 9 பிள்ளைகளையும் பாட்டி தான் வச்சு பார்க்குறா. பிள்ளைகளுக்கு படிக்கிறது சரியான பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு அதுல அப்பா வந்து ஒரு முன்னாள் போராளி. அவரும் வந்து இப்போ ஒரு தலைகளில் ஃபீஸ் கடத்துகளை ஃபீஸ் அதோட இருக்கணும். அவர் வந்து வேலை செஞ்சு தான் இந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இவங்களோட ஆசை இல்லாமல் இவங்க நல்லா படிக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் என்றால் தான் அதுக்கான ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்களை ஐபிசி தமிழோடாக நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அதோடு இணைந்து எங்களுடைய உறவுகளும் நிச்சயமாக கை கொடுப்பீர்கள் நம்பிக்கையோடு இந்த மூங்கலாறு பிரதேசத்திலிருந்து விடைபெறுகின்றோம். ஆமாம் வாங்க, அப்படி ஒரு சின்ன ஒரு உங்களோட சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு உண்டு. பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. நாங்கள் வந்து லிபரா ஃபவுண்டேஷனூடாக ஒரு புத்தகங்கள் கொப்பி அல்லதுகளை வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி செஞ்சு தாரம். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு யாராவது உங்களை வந்து பிள்ளைகளுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக செய்யணும். அதே போல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய சொந்தங்கள் நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய சாப்பாட்டுக்கு நன்றி கூறி உங்களோட வந்து விடைபெறுகின்றோம். நன்றி. நீங்கள் பேச சொல்லுங்க. இவ்வளவு அவரை கொண்டு போவோம். என்ன இவ்வளோ வர மாட்டேன்ற? அண்ணா கொண்டு போவா, அண்ணா கொண்டு போவோம். என்ன பாருங்க, ஒரு வயசான அம்மா, இவ்வளவு பிள்ளைகள், குமர் பிள்ளைகள், இதை விட இன்னும் 4 பிள்ளைகள் வழியில் போயிடணும். எல்லாரையும் வச்சு குடும்பத்தை பார்க்குறேன்றது இவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணும் இல்லை. நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த நம்பிக்கையோடு மூங்கிலாறு இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.